விஷ்ணு பகவானின் அவதாரங்களில் சிறந்த அவதார புருஷனாரிய ஸ்ரீராமபிரானுக்கு உரிய கோயிலாகவும் தென்னக அயோத்தி என்ற போற்றப்படும் கோயிலாகவும் கும்பகோணம் நகரில் அமைந்துள்ள ராமசாமி கோயிலை இப்பொழுது நாம் மது உலார் சேனலில் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க கோயிலுக்குள்ள போகலாம் இந்த கோயில் கும்பகோணம் நகரின் மையப்பகுதியில் உள்ள பெரிய கடத்தெருவின் தெற்கு பகுதியில் வடக்கு நோக்கிய நிலையில் அமைந்துள்ளது தஞ்சாவூரை ஆண்ட ரகுநாத நாயக்கரால் பதினாறாம் நூற்றாண்டில் இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது தஞ்சாவூர் செல்லும் பிரதான சாலையில் அமைந்திருக்கும் இக்கோயிலின் ராஜகோபுரம் கொடிமரம் வணங்கி அழகிய மண்டகங்களை கடந்து மூலவரான ராமபிரானை வணங்குவோம் ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியும் ஒரே ஆசனத்தில் அமர்ந்து காட்சி தருகின்றனர் அவர்களுடன் லக்ஷ்மணர் பரதர் சத்ருகுனர் ஆஞ்சநேயர் ஆகியோரும் காட்சி தருகிறனர் ஆஞ்சநேயர் வீணையுடனும் இராம பாராயணத்துடன் இருக்கும் நிலையில் அபூர்வமாக காட்சி தருகிறார் பரதன் குடைப்பிடிக்க சத்ருகன் சாமரம் வீச லட்சுமணன் கோதண்டம் தாங்கி பிடிக்க மூர்த்தியின் ஆணையை எதிர்பார்ப்பது போல் காட்சி தருகின்றன கோயிலின் உள் பிரகாரத்தில் ராமாயண காட்சிகள் முழுவதும் மூன்று வரிசைகளில் ஓவியமாக வரையப்பட்டுள்ளன இந்த பிரகாரத்தை ராமாயண காட்சிகளை பார்த்த வண்ணம் மூன்று முறை வலம் வந்தால் ராமாயணம் முழுவதும் படித்த உணர்வு நம் மனதில் எழுகிறது கோயிலின் முன் மண்டபம் நாயக்கர் கால சிற்பக்கலையை உலகுக்கு பறைசாற்றும் வண்ணம் ஒரு சிற்ப கலைக்கூடம் போல் திகழ்கிறது திருமாலின் பத்து அவதாரங்களை சித்தரிக்கும் காட்சிகள் ரதி மன்மதன் காட்சிகள் கடவுள்களின் சிலைகள் மற்றும் பல சிற்பங்கள் இந்த மண்டபத்தின் தூண்களில் கலைநயத்துடன் அழகுர அமைக்கப்பட்டு நம்மை பெரிதும் கவர்வதாக உள்ளது அயோத்தி மன்னர் தசரருக்கு நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லை தன் குலகுரு வசிஷ்டரின் ஆலோசனையின் பேரில் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார் அதன் பலனாக விஷ்ணு பகவானே தசரருக்கு குழந்தையாக புனர்பூச நட்சத்திரத்தில் நவமி திதியில் முதல் மனைவி கௌசல்யா மூலம் ராமபிரானாக அவதரித்தார் விஷ்ணுவின் கையிலுள்ள சக்கரம் பூமிக்கு வர ஆசைப்பட்டு மறுநாள் பூச நட்சத்திரத்தில் இரண்டாம் மனைவி கைகேயி மூலம் பரதனாக அவதரித்தார் ஆதிசேஷனும் பூமிக்கு வர அடம்பிடித்து அது லட்சுமணனாகவும் விஷ்ணுவின் கையில் உள்ள சங்கின் அவதாரமாக சத்ருக்கனும் அவதரித்தனர் ராமர் முதல் தொட்டிலிலும் லட்சுமண குழந்தை நான்காம் தொட்டிலிலும் படுத்திருந்தனர் லட்சுமண குழந்தை அழுதது எவ்வளவோ ஆறுதல் படுத்தியும் ஓயவில்லை அதன் கண்கள் ராமனின் தொட்டிலை நோக்கியே இருப்பதைக் கண்ட வசிஷ்டர் ஒரே தொட்டிலில் இரண்டு குழந்தையும் படுக்க வைத்தனர் ராமனை தன் மீது தூக்கி போட்டுக்கொண்ட அக்குழந்தை அழுவதை நிறுத்தியது அளவுக்கு அதிகமான பாசத்துடன் இருந்தன ராம சகோதரர்கள் ராமபிரான் காட்டுக்கு போன வேளையில் அண்ணனுக்கு பதிலாக ஆட்சி நடத்திய போது ராமனின் பாதுகையை சிம்மாசனத்தில் வைத்து மரியாதை செய்து ஆட்சி நடத்தி வந்தார் பரதன் சத்ருகன் தன் அண்ணன் ராமன் மீது கொண்ட அன்பிற்கு ஈடு இணை ஏதுமில்லை அண்ணன் காட்டில் இருந்தபோது அங்கிருந்து நகர முடியாது என்று அடம்பிடித்த சத்ருகணன் ராமனின் ஆறுதலின் பேரில் ஊர் திரும்பினார் பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஆசை வார்த்தை காட்டினாலும் இந்த அன்பு சகோதரர்களை யாராலும் பிரிக்க இயலவில்லை பட்டாபிஷேக நாள் அன்று தன் தம்பிகளுடனும் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி தனக்கு சேவை செய்த ஹனுமானுடனும் காட்டில் தன்னோடு கஷ்டப்பட்ட மனைவி சீதா பிராட்டியுடனும் ராமபிரான் கொழு பெற்றிருந்தார் இந்த காட்சியை தென்னக மக்களும் காணும் வகையில் இந்த புனித நகரமான கும்பகோணத்தில் வடிவமைத்து உள்ளனர் இதனால் இந்த ஆலயம் தென்னக அயோத்தி என்று அழைக்கப்படுகிறது சித்திரை மாத வளர்பிரையில் அமாவாசைக்கு அடுத்து வருகிற மூணாவது திதியான அட்சய திருதியை காலையில் பனிரெண்டு கடு சேவை நிகழ்ச்சி கும்பகோணம் பெரிய கடை தெருவில் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்கிறது அப்போது கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி சக்கரபாணி ராமசாமி ராஜகோபாலசுவாமி வராக பெருமாள் பட்டாபிராமர் சந்தான கோபாலகிருஷ்ணன் நவநீதகிருஷ்ணன் புளியஞ்சேரி வேணுகோபாலசுவாமி மேலக்காவேரி வரதராஜ பெருமாள் சோழையப்பர் சோழையப்பர்த்தரு ராமசுவாமி ஆகிய பனிரெண்டு வைணவ கோயில்கள் இருந்து உற்சவ பெருமாள் சுவாமிகள் கருட வாகனத்தில் புறப்பட்டு பெரிய கடை தெருவில் எழுந்தல்வர் இந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீராம நவமி விழா பத்து நாட்கள் தேர் திருவிழாவுடன் சிறப்பாக நடத்தப்படுகிறது இந்த கோயிலின் கூகுள் வழித்தடம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுள்ளோம் கோயில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த பதிவை லைக் ஷேர் செய்யவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிடுங்கள் நன்றி வணக்கம்